வணக்கம் நண்பர்களே, ட்ரோமடைஸ் TRAUMATIZE ட்ரோமடைஸ் வெர்ப் டு ஷாக் அண்ட் அப்செட் சம்படி வெரி மச், ஆஃபன் மேக்கிங் தம் அனேபிள் டு திங்க் ஆர் ஒர்க் நார்மலி. கெட்ட நிகழ்வுகளால் அதிர்ச்சிக்குள்ளாக்குவது. பிசிக்கல் இன்ஜரி காஸ்ட் பை வயலன்ஸ், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எக்ஸெட்ரா, அடி முதலானவற்றால் ஏற்படும் காயம், வேதியியல் பொருட்களால் ஏற்படும் காயம். He survived but was terribly traumatized by the experience. We were traumatized by what we saw. Traumatizing experience, war experience, traumatizing incident, traumatizing violence. Trauma, traumatize. இப்போ எதையாவது ஒன்று பார்த்துருப்பாங்க, வயலன்ஸ், ஒரு வன்முறையை பார்த்துருப்பாங்க, ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்துருக்கிறது. அதை பார்த்ததுக்கப்புறம் அதிர்ச்சியினால் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அப்செட் ஆகிடுறது. அதுக்கப்புறம் ஒரு இயல்பாக வேலை செய்ய முடியாமல், இயல்பாக அந்த திங்க் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஆயிடுறது. ஒன்று பார்த்துருவாங்க, உடனே அந்த ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிடுறது. இப்போ டாக்டர்கிட்ட போவாங்க, போனோன்னா என்ன ஆச்சுன்னு தெரியாது அவங்களுக்கு. போனோன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ட்ரோமா, சப்ஜெக்ட் டு ட்ரோமா. எதையாவது ஒன்று பார்த்துருக்காங்க, எதையோ ஒரு நிகழ்வை பார்த்துருக்காங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்காங்க, அதில் அதிர்ச்சியினால் ஏற்பட்டது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு மென்டல் ஆர் பிசிக்கல் ட்ரோமா, மென்டல் ஆர் பிசிக்கல் ட்ரோமா. மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால இயல்பாக செயல்பட முடியல, அந்த மாதிரி வர்றது. அதுதான், ஹி சர்வைவ்டு பட் வாஸ் டெரிபலி ட்ராமடைஸ்டு பை த எக்ஸ்பீரியன்ஸ். ஆள் இருப்பாங்க, ஆனால் அந்த மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதையாவது ஒன்று பார்க்குறது அந்த மாதிரி இடத்துல வரும். வி வேர் ட்ராமடைஸ்டு பை வாட் வி சா, எதையாவது ஒன்று பார்த்துருப்போம், அதில் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாயிடுறது. அதுதான் ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸ், வார் எக்ஸ்பீரியன்ஸ். எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் தப்பாக நினைக்காதீங்க, அம்மா உங்கள் அம்மா இறந்து போயிடுச்சு, உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அதிர்ச்சி. சில்ட்ரன் ஆர் ட்ராமடைசிங் பை டெத் ஆஃப் தர் பேரண்ட்ஸ். குழந்தைங்க அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. எப்படி, ஏதோ அவங்கக்கிட்ட போய் உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, உண்மையாலுமே இறந்துருப்பாங்க, அதை சொல்லப்போனால் அது ட்ராமடைஸ் ஆகிடுறது. காரணம், அதிர்ச்சிக்குள்ளாகி அந்த மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்பு ஏற்பட்டுறது. இன்சிடெண்ட், இட் கேன் பி அன் இன்சிடெண்ட், வயலன்ஸ், ஒரு வன்முறையாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தோம்னா அந்த மாதிரி வர்றது. அதுதான் ட்ரோமா, ட்ரோமடைஸ். இன்னொன்று காயம், வேதியியல் பொருட்களால் ஏற்படும் காயம், அடி முதலானவற்றால் ஏற்படும் காயம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.